வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் சம்மான வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்இபிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதாவது, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து என்னென்னா பெர்மனெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, திருப்பூரில் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதனிடம் மாவட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பேரவை கவுன்சில் துணைத் தலைவர் ரங்கசாமி, மின்சார வாரிய செயலாளர் சரவணன், பெருமாநல்லூர் மின்சார வாரிய செந்தில் என்கிற பழனிசாமி ஆகியோர் கொடுத்துள்ள மனுவில் கூறியுள்ளதாவது, தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகங்களில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக 10,000-க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா, 10,000 கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகணும், ஜாப் வந்து பெர்மனெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, மின்சார வாரியத்தில் பழுது நீக்கம், பராமரிப்பு, கண்காணிப்பு மற்றும் தெருவிளக்குகள் பராமரிப்பு ஆகிய பணிகளில் அதிக அளவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்கள் சுமார் 55,000 அதுக்கு மேல் உள்ளது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, மின்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபியில் டோட்டலாக வந்து 55,000 கிட்ட வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து 20,000-க்கும் மேற்பட்ட களப்பணி காலி பணியிடங்களை கடந்த 10 ஆண்டுகள் காலமாக இருந்து வருகிறது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 கிட்ட வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே சிறப்பு கவனம் செலுத்தி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மனுவில் கூறியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்இபி சம்மந்தமான நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோலாம் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.